உங்களுக்கு குரோமோசோம்னா என்னனோ அதுல டிஎன்ஏ காயில் ஆகி இருக்கணும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏல என்னெல்லாம் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாக்கலாமா? உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இந்த டிஎன்ஏ தான் ஜெனெடிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது மரபு தகவல்களை ஒரு ஜென்ரேஷன் கிட்ட இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துதுன்னு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையை செய்யற டிஎன்ஏல என்னதான் இருக்கும்? டிஎன்ஏல பார்த்தோம்னா நைட்ரோஜினஸ் பேஸ், அதாவது நைட்ரஜன் காரம், சுகர் மாலிகுல்ஸ், அதாவது சர்க்கரை மூலக்கூறு, பாஸ்பேட் குரூப்னு மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த நைட்ரோஜினஸ் பேஸஸையே பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடின்ஸ்னு ரெண்டா பிரிக்கலாம். பியூரின்ல அடினைன் அண்ட் குவானைன்னு ரெண்டு பேஸஸும், பைரிமிடின்ல சைட்டோசைன் அண்ட் தைமின்னு ரெண்டு பேஸஸும் இருக்கும். இந்த நைட்ரோஜினஸ் பேஸும் சுகரும் சேர்ந்தா அதை நியூக்ளியோசைடுனும், இந்த நியூக்ளியோசைட் கூட பாஸ்பேட் குரூப் சேர்ந்தா அதை நியூக்ளியோடைடுனும் சொல்றோம். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் டிஎன்ஏ உருவாகுது. அதனால தான் டிஎன்ஏவை பாலி நியூக்ளியோடைட் செயின்னு சொல்கிறோம். இப்போ டிஎன்ஏல என்ன இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் இந்த ரெண்டு சயின்டிஸ்டும், ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட டிஎன்ஏ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், அதாவது டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகலை பேஸ் பண்ணி டிஎன்ஏவோட 3D மாடலை வெளியிட்டாங்க. இந்த மாடல்ல டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டபுள் ஹெலிக்ஸ், அதாவது இரட்டை சுருள் அமைப்புல இருக்கும்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம வாட்சன் அண்ட் கிரிக் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டிஎன்ஏல ரெண்டு பாலி நியூக்ளியோடைட் செயின் இருக்கும். இந்த ரெண்டு செயினும் சேர்ந்துதான் டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. இதுல ஒரு செயின் இன்னொரு செயினுக்கு எதிர் திசையில இருக்கும். டிஎன்ஏல இருக்க சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் தான் டிஎன்ஏவோட பேக் போனா செயல்படும். இந்த பேக் போனோட தான் சென்டர்ல இருக்க நைட்ரோஜினஸ் பேசஸ் கிளைகோசைடிக் பாண்ட் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம டிஎன்ஏல இருக்க ரெண்டு நைட்ரோஜினஸ் பேசஸ் பேர் ஆகிறது கூட குறிப்பிட்ட வகையில தான் நடக்கும். எப்படின்னா, ஒரு பியூரின் பேஸ் ஒரு பைரிமிடின் பேஸோட தான் பேர் ஆகும். இந்த பியூரின் பைரிமிடின் பேஸோட தான் பேர் ஆகுது. அதுவும் குறிப்பாக இந்த அடினைன் தைமினோடையும் இந்த குவானைன் சைட்டோசைனோடையும் தான் பேர் ஆகுது. அது ஏன் இப்படி பேர் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஒரு 3 அகலமான சுவரை கட்டணும்னு வச்சுக்கலாம். இதை கட்டுறதுக்கு நம்ம கிட்ட 1 செங்கலும் 2 செங்கலும் தான் இருக்கு. இந்த சுவரை நான் சரியாக 3 அகலத்துக்கு கட்டணும்னா 2 கல் ஒன்றும் 1 கல் ஒன்றும் வச்சா சரியாக கட்டிடலாம். ஒருவேளை இப்போ நான் 2 கல்லை 2 வச்சா சுவர் எக்ஸ்ட்ராவா போகும். அதுவே 1 கல்லு 2 வச்சா சுவர்ல கேப் விழும். அதனால நம்ம 1 கல்லு ஒன்னையும் 2 கல்லு ஒன்னையும் வச்சா 3 அகலமான சுவர் கரெக்டா கட்டிடலாம். இந்த சுவர் மாதிரி தான் நம்ம டிஎன்ஏ. அதுக்குள்ள இருக்க 1 செங்கல் தான் நம்ம பைரிமிடின் பேஸ். ஏன்னா இது சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த 2 செங்கல் தான் நம்ம பியூரின் பேஸ். ஏன்னா இது டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதனால தான் பியூரின் பைரிமிடினோட பேர் ஆகுது. அப்போ இந்த அடினைன் சைட்டோசைன் கூடவும் குவானைன் தைமைன் கூடவும் ஏன் பேர் ஆகல? அதுக்கு காரணம் ஹைட்ரஜன் பாண்ட். டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்க காரணமே நைட்ரோஜினஸ் பேஸஸ்க்கு நடுவுல இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் தான். இந்த அடினைன் சைட்டோசைன் கூடவும் குவானைன் தைமின் கூடவும் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா அடினைன் தைமின் கூட 2 ஹைட்ரஜன் பாண்டையும், குவானைன் சைட்டோசைன் கூட 3 ஹைட்ரஜன் பாண்டையும் ஃபார்ம் பண்ணும். இதனால தான் ஏ ஆல்வேஸ் பேர்ஸ் வித் டி அண்ட் ஜி ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சி னு சொல்றோம். இந்த பேஸ் பேரிங்க தான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங், அதாவது நிரப்புக்கார இணைவுறுதல்னு சொல்றோம். டிஎன்ஏல இருக்க ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடோட பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கு 0.34 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்படி டிஎன்ஏல ஒரு முழு சுற்றுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு முழு சுற்றோட அளவு 34 ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அடினைன் தைமினோட எந்த பாண்ட் அண்ட் எத்தனை பாண்ட் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும்?
ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட். வாட்சன் அண்ட் க்ரிக் அவங்க டிஎன்ஏ மாடலில் இதை தான் சொன்னாங்க. இது மோஸ்ட்டாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்புக்காக வாட்சன், க்ரிக் அண்ட் வில்கின்ஸ்க்கு 1962 நோபல் பிரைஸும் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு டிஎன்ஏவோட கெமிக்கல் காம்போசிஷன்ஸும் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.